தமிழ்நாட்டில் இந்தியாவிலேருந்து சொல்லணும், இந்தியாவுக்கு முதல்வரே சொல்லிவிட்டேன். தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் பழங்குடி மக்களாகிய திராவிட சமுதாயம், நம்ம நாட்டுக்கும் பேர் திராவிட நாடு என்று, நம்ம சமுதாயத்துக்கும் பேர் திராவிட சமுதாயம் என்று. ஆனால் திராவிட நாடு திராவிட சமுதாயம் என்கிறது தமிழ்நாடு மாத்திரம் அல்ல, ஆந்திர நாடு சேர்ந்திருக்கணும், கர்நாடக நாடு என்கிற கன்னட நாடு சேர்ந்திருக்கணும், கேரள நாடு என்கிற மலையாள நாடு சேர்ந்திருக்கு. ஆனாலும் இந்த தமிழ்நாடு தவிர்த்து நான் சொன்ன மற்ற மூன்று நாடுகளில் திராவிடர் என்கிற உணர்ச்சி தமிழ்நாட்டில் உள்ள அளவுக்கு இல்லை. அது நல்ல அளவுக்கு ஆரியத்தோடு கலந்து விட்டது. இங்கேயும் அப்படித்தான். ஆனால் இதை விட அந்த நாடுகள் ஆரிய சார்பாகவே போயிட்டது. அவங்க மொழியில பெரும் ஆரியம், கருத்தில் ஆரியம், மத சம்பந்தமான காரியங்களிலேயும் ஆரியம். ஆகினால் நமக்கு தோன்றுகிற அளவுக்கு அவங்களுக்கு தோன்றுமாங்கிறது யோசிச்சு சொல்ல வேண்டிய காரியம். திராவிட நாட்டு தெரிய இப்படி இருக்குமானால் திராவிட நாட்டை விட்டா பாக்கிக்கு ஆரிய நாடு என்றுதான் சொல்ல வேண்டும். அங்க திராவிட சம்பந்தமே இல்லை, எல்லாம் ஆரியம். அவர்களுக்கு திராவிட நாட்டில் இருக்கிறவர்களுக்கு உள்ள உணர்ச்சி நூத்துல பத்து பங்கு கூட இருக்காது. அவர்களுக்கு அதை பற்றி கவலையே இருக்காது. நாம சொன்னா தெரியும் அவ்வளவு. அப்படிப்பட்ட நிலையில நாம கொஞ்சம் அதிகமாக உணர்ந்திருக்கிறோம். அது கேட்டு அளவு நாம் கவலைப்படுகிறோமா, பரிகாரத்துக்கு முன்னிக்கிறோமா என்றால் இனிமேல் தான் தெரிய வேண்டும். தோழர்களே, இப்பொழுது நாம் இந்திய நீக்கத்துக்காக என்று செய்த மகா நாட்டிலே தேர்தலுக்கு தீர்மானங்கள் விஷயமா பேசுகிற போது இந்திய நீக்கம் என்றால் என்ன சொன்னார்கள். இந்த நாட்டு மக்களாகிய நாம இந்த நாட்டுக்கு வயிற்று பிறப்புக்காக ஜீவனத்துக்காக வெளிநாட்டிலிருந்து வந்த ஆரியர்கள் என்று சொல்லப்படுகிற நம்ம நாட்டில் இருக்கும் ஆரியர்கள் சுமார் நூற்றுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பார்கள். அந்த மூன்று பேர் இருக்கிற இந்த நாட்டிலே அவர்களுடைய செல்வாக்கும் நம்முடைய மானங்கிட்ட தன்மையும் சேர்ந்து நாம இந்த ஆரியை தவிர்த்து மீதி உள்ள திராவிடர்களிலே 97 பேரும் அந்த பார்ப்பானுக்கு அடிமை. அவன் முதல் ஜாதி பிராமண, நாமும் நாலாவது ஜாதி சூத்திரன். சூத்திரன் என்றால் இளைமகன். பாப்பானுக்கு தாசிகள்
இந்து மதத்திலேயே தலைப்பு தான். நமக்கெல்லாம் பேரு இந்துக்கள்னு. இந்துக்கள்னா என்னங்கிற போது ரெண்டு ஜாதி, ஒரு ஜாதி பாப்பா பிராமணன், மற்றொரு ஜாதி சூதன். சூதன்னா என்ன? பாப்பானுக்கு அடிமை. சூதனா என்ன? பாப்பானுக்கு வேஷம். இதுதான் சட்டம். இன்றைய தினம் நம்ம ஆளுகிற அரசியல் சட்டம் இருக்குது, அதில் இருக்கோம். இதை விட நமக்கு இன்றைய தினம் சட்டமாக இருக்கிற நீதிஸ்தலங்கள்ல பயன்படுத்துகிற இந்து லா என்று சொல்கிற சட்டத்தில் சூத்திர ராஜபுத்தர் சும்மா ஏதோ சாஸ்திரத்தில் இருக்குது, சம்பிரதாயத்தில் இருக்குது அப்படி சொல்றதுக்கு இல்லை. 2000 வருஷமாகவும் புதுசா மற்ற அந்நிய ஆட்சி வந்த கொஞ்ச நாள் போக அவர்களும் மாத்தில அது அவரை பலப்படுத்தலை. அவர்களுக்கு பிறகு வந்த பூரண சுயாட்சி என்று சொல்லுகிற இந்த சுயாட்சியில பாப்பா எல்லாம் பிராமணன், தமிழனெல்லாம் சூத்தரன், அவன் பெண்டுகள் எல்லாம் பாப்பானுக்கு தாசி. ஏற்பட்ட அரசாங்கத்து சட்டத்தில் இருக்கிறதுனாலும் நமக்கு சரித்திரம் தெரிய ஒரு 2000 வருஷ காலமா அதுக்கு மேல கூட இப்படித்தான் இருக்கு. என்ன பொறுத்தவரையிலும் தெரியல, சூத்திரம் அல்லாதவனாக எப்ப இருந்தோம்னு சொல்ல தெரியல. சொல்லுறவங்க ஆரியம் வந்த பிறகுங்கிறாங்க. ஆரியம் வந்ததும் வர்றதுக்கு முன்ன அவனுடைய நிலைமை எப்படி இருந்ததுங்கிறதுக்கும் ஒண்ணு சரியான ஆதாரம் இல்லை. அதனால நீண்ட நாளாகவே இந்த மாதிரி இருந்திருக்குது, நீண்ட நாளாக நடப்பிலையும் இருந்து வந்திருக்குது. நமக்கு இருந்த ஆட்சியில பாப்பா ஆளல என்னாலும் தமிழனே ஆழ்ந்திருக்கிற சேர சோழ பாண்டியன் மற்ற தமிழ் அரசர்கள் நாய்க்கன் ஆட்சி கண்ணுங்க குத்தலுங்க ஆகிய நாய்க்குமார் ஆட்சியிலையும் நாமெல்லாம் சூப்பர்களாகத்தான் கருதப்பட்டு வந்திருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி நடப்பும் இருந்திருக்கிறது. நம்மளே ரொம்ப ஏனும் கொஞ்சம் ஏனும் இப்படி படிப்படியா கணக்கு போட்டா 2000 வருஷத்துக்கு முன்னேன்னு சொல்லலாம், 3000 வருஷம் கூட சொல்லலாம். இருக்குது பெருசு இந்த 2000-3000 வருஷத்துல 3 பேர்தான் இருக்கிறோம். பிராமணா இருந்து பேரா இருந்துட்டு பாடுபடாம நம்முடைய உழைப்பிலே சாப்பிட்டுட்டு நமக்கு குருமாரா இருந்துகிட்டு நம்ம பொம்பளைகளுக்கு புருஷனா இருந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னா படிப்படியா குறைஞ்சு வந்திருக்கு. ஆனா இருந்து நிஜம் தமிழ ஒத்துக்க மாட்டான். எம்பியில கூட கோச்சுக்கோ, நீ என்னடா நீயே சாச்சு சொல்றேன். அப்ப அந்த பேரமெல்லாம் பண்ணிட்டான். பாப்பா கிட்ட போனா புண்ணியம் வேலை செய்ய போட்டான். அரசமெல்லாம் தான் பொண்டாட்டி அவனுக்கு விட்டு கொடுக்க தயாரா வந்துட்டான். அரசம் மாத்திரம் விட்டு கொடுக்கல. பக்தன் எல்லாம் பொண்டாட்டி பாப்பான கூட்ட கொஞ்சம் மோச்சு பக்கம் நினைச்சிட்டான். ஏன் இப்படியே பழக்கம்? இதுவே தர்மம், இதுதான் மதம், இதுதான் கடவுள் வணக்கம். அதுக்கு வேலை ஏற்பாடு பண்ணி அதை வாழ்த்திட்டே வந்துட்டதுனால மனிதனுக்கு அறிவு தோணல. தோணு எனக்கு யார போய் இருக்கிறவங்க அறிவு வேணாம். சில பேரை தவிர 95 வருஷம் எனக்கு ஏற்கனவே 5 வருஷத்திலிருந்தே பழக்கம் தெரியும். மக்களிட பழக்கம் மாதிரி நாட்டில் இருந்த பழக்க வழக்கம் இதெல்லாம் எனக்கு தெரியும்.
அந்த காலத்துல நம்ம பொம்பளைகளுக்கு இன்னைக்கு இருக்கிற உணர்ச்சி இருக்காது. உள்ளபடிக்கே அவன் கொஞ்சம் பெரிய ஜாலின்னு எண்ணம், அவங்ககிட்ட போனா கொஞ்சம் விசேஷம் எண்ணம். நமக்கு இன்னைக்கு அதிசயமா தோணுது, இப்படி கூட இருக்குமான்னு நினைக்கிறீங்க. நான் ஏதோ கொஞ்சமாவது நம்முடைய அனுபவத்தை சொல்றேன். ஜனங்கள் அதிகமாக அதை பத்தி அப்போ கவலைப்படல. ஏன்னா அதே மதமாகவோ அதே சாஸ்திர சம்பிரதாயமாகவோ அதே மோட்ச சாதனமாக பிரச்சாரம் பண்ணா ஒன்னா ரெண்டா கோயில், ஒன்னா ரெண்டா கடவுள், கடவுளுடைய கதைகள் ஒன்னா ரெண்டா. இவ்வளவுக்கும் நம்ம அவன் பணம் கொடுத்து பிரச்சாரம் பண்ணிச்சோம்னா பாப்பாவுக்கு அதே வேலை, பிரச்சாரமே வேலை. யார்தான் மாற மாட்டாங்க? நல்ல வேலை பாப்பா கிட்ட மிருகத்துக்கிட்ட போனா புண்ணியம்னா மனுஷன் நடக்க வேண்டியதுதானே. புண்ணியம்னு சொல்லிட்டா மற்ற சங்கர் எங்க கவனிக்க முடியும்? சாதாரணமா நமக்கு சொல்றது கஷ்டம் தான் சொல்லலாம், அதுக்கு ஆதாரம் இப்ப பிரதானம் பிறந்தான்னா ஆளுக்கு பிறந்தான். அந்த பாப்பா இல்லாதவனுக்கு இருக்கிற முறை முதல்ல அந்த பொம்பளை பெண் குறிக்குள்ள விட்டு அப்புறம் பாப்பாங்கிட்ட விட்டாங்க. நான் ஜெயிக்கிறது சொல்லல, அந்த காலம் அந்த மாதிரி இருந்தது. அந்த யாகம் பண்றவனுடைய கதையை படிச்சீங்கன்னா ஞான சூரியன்ங்கிற புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்திலே தியாகம் பண்ணி கடைசியில் குதிரையிட்ட படித்துக்கிட்டு அந்த அம்மா அந்த குதிரைக்கு சொல்றோம், குதிரைய இந்த நல்ல நேரத்துல என் புருஷன் பண்ற வேலையும் நீ பண்ணு. கையில பிடிச்சுக்கிட்டு சொல்றோம் அந்த பண்டத்தை. அவங்க கதி அப்படி இருந்தா நம்ம பொம்பளைங்க கதி எப்படி இருக்கும்? அது ஒரு குறைவுன்னா தானே பேச்சு, அது ஒரு பெருமைன்னா தெளிவா இருக்குல்ல. எப்படி எப்படி என்ன மாறணும் அந்த மாதிரி மக்கள் இடையில உணர்ச்சி ஊட்டிட்டோம். உங்களுக்கு எல்லாம் இப்ப நான் சொன்னது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும், நம்ம பொம்பளைங்க அப்படி இருந்திருப்பாங்களா அப்படின்னு இருக்க வேண்டாம். இருக்கிற என்ன வச்சுக்கும், ஆனா நம்ம ஊர் அன்னைக்கு வெளியே இருக்குது மலையாளம். அங்க ராஜா பொண்டாட்டி, ராஜா பொண்டாட்டிங்கிறோம் காசு கொடுத்து பாப்பா கிட்ட இன்னைக்கும் போயிட்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன பாப்பான சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறோம். ரெண்டு ராணி இருக்கிறானுங்க, மூத்த ராணி ஒண்ணு, இளைய ராணி ஒண்ணு, ரெண்டு பேருக்கும் புரிச்சேன். அன்னைக்கு நான் அங்க மலையாளத்து இருந்த போது அவனுக்கு 80 ரூபா, ஒருத்தனுக்கு 100 ரூபா. அந்த ராணிக்கு புருஷனா இருக்கிறது இருக்கிற அன்னைக்கு அதோட அவ்வளவு வைக்கப்படுறது இல்லையா, தப்பு இல்லை. அந்த அப்பாவுக்கு பிறக்க அதை போனா ஆட்சியில பங்கு இல்லை, ராஜாவை வர முடியாது. ஏன்னா என்னால இப்ப இருக்குவாங்க, இன்னைக்கு இருக்குன்னு சொல்றேன். இன்னும் அங்க இருக்கிற ஜமீன்தார் கொண்டாட்டியெல்லாம் பாப்பா கிட்டவும் கொஞ்சம் மட்டும் சொந்த ஜாதிக்காரன் கிட்ட போறது, அதுவும் கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டான். வாழ்னவா போனப்போ அந்த மாதிரிதான் நடக்குது. ஜமீன்தாரன் வீட்டுல மெகாதார் வீட்டுல பெரிய பேர் போன நாயன்மாருடைய பெரும் குடும்பத்திலே
இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கு. அதனால நமக்கு அதுக்கு வெகு தூரம் இல்லையே, இங்கிருந்து ஒதுக்கப்பட்டது தானே, அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுதல் அடைஞ்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாலே நம்ம கதை நமக்கு தெரியுமா, எது நல்லது எது கெட்டது தெரியுமா? உங்களுக்கு இன்னும் சொல்றேங்க, நமக்கு கல்யாணமே வீர கட்டத்துல மந்திரத்துல நம்ம கல்யாணமே கிடையாது, நம்ம எல்லாம் அடிமைதான் பாப்பான்ட்டான். அப்படி எங்க இருக்குமான்னு சொன்னா உண்மையா சொல்றேன், பாப்பா வந்த போது தான் கல்யாணம் இல்லைன்னு பண்ணுன்னு நினைக்காதீங்க. நான் கேட்க இங்க யாராவது போல வந்திருந்தா, நம்ம நாட்டுக்கு பாப்பா வர்றதுக்கு நமக்கு கல்யாணம் இருந்ததா, நமக்கு பொண்டாட்டி இருந்தாங்களா? கல்யாணங்களுக்கு ஒரு சொல்லி கிடையாது. இன்னைக்கும் மத்தியில வந்து உண்டாக்கிட்டே தவிர கல்யாணம்ங்கிற காரியத்துக்கு ஒரு சொல்லே இல்லை. கல்யாணம்னா அது அதுக்கு சேர்ந்தது இல்லை. புஷம் பொண்டாட்டி உட்கார் வச்சு தாய் கட்டி நடந்து வைக்கிறாங்க, அதுக்கு வந்து அவங்க பேர் இல்லை அந்த கல்யாணம்ங்கிறது. கல்யாணம்னா ஒரு நல்ல பேர், ஒரு சுபமான பேர். நிதானம்னால அதே மாதிரிதான், மேல கேளுன்னு அர்த்தம். அப்படி என்னமோ கல்யாணத்துக்கு பேரே இல்லை. தமிழனுக்கு அந்த கை தான் இருந்தது. ஆனா தமிழன் குடும்பத்தோட வாழ்லையான்னா ஆதாரங்களிலே காதலோட வாழ்ந்திருக்காங்க. அவசியங்களா விவசாயிகளா தாசிகளா இல்லை, ஏதோ குறிப்பிட்ட ஒருவன் அன்பு காதல் அதோட வாழ்ந்திருக்காங்க. புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தாங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை, அது சாதாரணம். இவங்களுக்கு அப்புறம் திருப்பிட்டோம், கல்யாணம் கிடையாது அவங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு கூட அப்படிப்பட்ட ஜாதி நம்ம நாட்டில் இருக்கு. இன்னைக்கும் அந்த மாதிரி ஜாதி நம்ம நாட்டில் இருக்கு. எங்க நாட்டில் உண்டு? காங்கிய நாட்டில். காங்கிய நாட்டில் தொண்டர்னு ஒரு ஜாதி, அந்த ஜாதி ஆம்பளை வேலைக்காரன், பொம்பளை மற்றவங்களுக்கு பயன்படுவோம், கல்யாணம் கிடையாது. இன்னைக்கும் இந்த பழைய கோட்டை அது இங்க இருக்காங்க, அங்க இருக்கிறாங்க. நாலாச்சரியா இப்ப குறைஞ்சி வந்துட்டு கல்யாணங்கிறது அவனுக்கு பிரமாதமா இல்லை. அப்போ ஒரு காதல் அன்பு அப்படின்றது பாப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. அதை பார்த்து நம்மளை வந்து செய்துக்கிட்டான்னு ஆச்சு. என்ன இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சமுதாயம் காரணமாக ஜாதி காரணமாக செய்யப்படுற இழிவு ரொம்ப கொடுமையா இருந்தது. அதுல எவனும் கை வைக்கல. நான் சொல்லத்தான் வந்தேன், 2000 வருஷமா இந்த இழிவு இருந்தாலும் எவனாவது ஒருத்தம் பாடுபட்டு இருக்கணுமே, கஷ்டப்பட்டு இருக்கணுமே, இதை மாத்த வேணும்னு எவனுக்கும் தோணியே. நம்ம அரசியல் கல்வி எடுத்துக்கிட்டா அதன் கொண்டாக்கிய பாப்பா விட்டு கொடுத்தாங்க. கல்வெட்டு இருக்கு, கல்வெட்டு மும்பை ஜில்லாவில் இந்த ஊருக்கு பக்கத்தில் திருவிடமந்தூரில் இருக்கலாம். எதுக்கு சொல்ல, அவ்வளவு சாதாரணமா போச்சு அதெல்லாம் கேள்வி. அது எளிவா பண்ணி பொம்மையெல்லாம் சங்கத்துக்கு தான் சொந்தம்னு பண்ணி நமக்கெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு வேலை செய்யறதுதான் கடமைன்னு பண்ணி நம்ம ஜாதியே அவங்களுக்கு பொம்பளை விட்டு கொடுக்க வேண்டியவன் ஆக்கி நம்ம எல்லாம் தேவையமான ஆக்கி சட்டமும் பண்ணி காரியம் இருக்குன்னா அரசுக்காக வேண்டி இப்ப செத்து போக வேண்டியது இல்லை, அதுக்காக நாக்க பிடிக்க வேண்டியது இல்லை. ஆனால் இன்றைக்கு நமக்கு தோன்றுகிற உணர்ச்சிப்படி எப்படி இருக்க வேணும், எது தப்பு, இன்றைக்கு எது மானக்கேடு, இந்த உணர்ச்சி நமக்கு வேணும்னு அதைத்தான் இப்ப நாங்க சொல்றோம். அந்த காலத்துல இருந்ததுன்னா எல்லாம் வச்சுக்க வேணும்னு அர்த்தம் இல்லை. அந்த காலத்துல என்னென்னமா நடந்திருக்குது நான் சொல்றேன். அந்த காலத்துல
நாம கையில பார்க்காட்டாங்க நிஜமா நடந்தாலும் இல்லையாட்டாங்க நம்ம சாமி கொண்டாட்டிங்கன்னா காலப்போக்குல மாணவமான நிலைமை உத்தேசிச்சு வளர்ச்சியை உத்தேசிச்சு மனித சமுதாயம் திருத்தப்பட வேணும். அந்த கொண்டுதான் நாங்க செய்யறோம். அதையும் எவ்வளவோ செய்யிட்டு வர்றோம், எவ்வளவோ செய்யறோம். செக்கிலும் பழைய இருக்கிறாருன்னா செக்கிலும் பழையும் ராமாயணத்தில் இருக்கிறானே, தீண்டாத ஜாதி பாரதத்தில் இருக்கிறானே தீண்டாத ஜாதி அப்படின்னா 2000 வருஷமா இருக்கணும் இல்ல குறைஞ்சது அது 1,00,000,000 50,00,000 வருஷம்ங்கிறான். என்ன இப்பயும் என்னமோ பேசட்டும், இருந்தாலும் இன்னைக்கு இருக்கு ராமாயணத்தில் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற விஷ்ணு புராணத்தில் இருக்குது. விஷ்ணுவுக்கு விஷ்ணு ஒரு ராஜா பார்க்க வந்தான். அவன் ஒரு குதிரை மேல வந்தான். அந்த குதிரையை விஷ்ணு கொண்டாச்சு பார்த்தா அந்த குதிரையிட்ட படிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டா. எவ்வளவு சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேன். அப்புறம் அவளுக்காக வேண்டி இந்த புருஷன் ஒரு குதிரையாகி அவளை ஒரு குதிரையாக்கி ஒரு மாதிரி பண்ணி கால சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றா அவன் அந்த பிள்ளை இன்னைக்கு கடவுளா இருக்கிறான். விளையாட்டு கதை இல்லை, அந்த கடவுள் கதையிலே இதெல்லாம் வருது. காரணம் அப்ப அவ்வளவு சிந்தனை இல்லை, அவ்வளவு மாணவ மாணத்தை பத்தி கவலை இல்லை. எப்படி இந்து சமுதாயம்னு சொன்னா பாரத ராமாயணம் மத்த புராணங்களை பார்த்தாலே போதுங்க. அது வந்து நாம எவ்வளவு மாறி இருக்கிறவன், ரொம்ப சிங்கமா தான் இருக்கு. முறை என்ன அப்படி கொண்டாட்டி மகதான் நம்ம வழக்கமா ஆரியம் வழக்கமா அப்படின்னு கேப்பீங்க. பிடிச்சா சொல்ற ஆரியனுடைய கதைகள் இல்ல, ஆரியனுடைய கடவுள்கள் இல்ல, மறை இல்ல. அந்த பிரம்மாங்கிற ஒரு கடவுள் பெரிய கடவுள், அதுதான் ரெண்டு கடவுளையும் உண்டாக்குங்க அப்படித்தான் எழுதும். அப்புறம் அதிக உண்டாக்கி தீஜாத உண்டாக்கிச்சுன்னு என்னமாச்சிக்கம் பண்ணோம். அந்த பிரம்மாவுக்கு பொண்டாட்டி யாரு? அவனோட மகள் சரஸ்வதி, அவதான் பொண்டாட்டி. தெரியாம இருந்தாங்கன்னு சொல்றதுக்கு இல்லை. அந்த சரஸ்வதி கதையை பார்த்தா இந்த பொங்கலை அவன் உண்டாச்சு போட்டு பார்த்தா அழகா இருந்தா போய் காட்சி பிடிச்சான். அவ என்னென்ன அப்ப நான் தெரியும் என்னன்னு காட்சி பிடிக்கிறியா என்ன அதெல்லாம் கிடையாது. நம்ம ஓடுனா இவன் ஓடு உன்ன சிவன் பிரம்மா கூப்பிட்டேன். என்னடா மகள் கிட்ட இப்படி ஜகம் பண்ணேன்? ஆஹ், உனக்கு தெரியாத ஆசை வந்தா அம்மா என்ன மக என்ன போட்டான் போமா வந்து ஆசை வந்தா பேரம் இல்லைங்களான் எப்போ அவங்க பேசிட்டான். அப்புறம் அவனும் அவளுமே பண்டாசி புருஷனா இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்படியாக ஒரு முறை இல்லாத அத்தனையும் பெறட்டும்னு சொல்ல முடியுமா? காரியம் வேணா நடந்திருக்காதே தவிர அந்த மரியாதைக்கு இருந்திருக்குங்களா ஒத்துக்கணும். இல்லாட்டாவேனா இப்படியாக எவ்வளவோ இருந்திருக்குது. கூடுமான வரைக்கும் தமிழன் கொஞ்சம் யோக்கியமா இருந்தாலும் சில ஆராய்ச்சிக்காக சொல்றாங்க இருக்கட்டும். இப்ப என்ன இத பரிகாரம் பண்ண வேண்டாமா? உலகமெல்லாம் மாறுதல் அடைஞ்சிருக்கிற போது, மனித சமுதாயத்தில் எல்லாம் பெரிய திருத்தங்கள் வந்திருக்கிற போது நாம இன்னமும் அந்த காத்து மராஜி வாழ்வில் இருக்கிறதுனா என்ன? ஏன் மாறுதல் கூடாது என்று பல தொழிலே மாறுறோம். மாறிட்டே வந்துட்டோமே. ஏறக்குறைய எனக்கு தெரிய ஒரு 10, 30, 40 வருஷத்துக்குள்ள எவ்வளவு மாறி இருக்கிறோம்.
1915 வருஷம் வச்சுக்குவோம். அன்னை வரைக்கும் என்ன மொழி இருந்தது நாட்டில், எங்க பார்த்தாலும் சனாதன தர்ம சபை உண்டாக்கணும். கொஞ்சம் கவனிக்கணும், நீங்க எவ்வளவு மாறுதல் எல்லாம் பண்ணியிருக்கிறோம், இன்னைக்கு இப்படி இருக்கிறது எவ்வளவு நிறைவு பண்ணியிருக்கணும். சனாதன தர்ம சபை, சனாதன தர்மம் ஒருவருக்கும் ஒருவருக்கும் உண்டாக்கும் பாப்பா. அந்த பாப்பனோட சேர்ந்த பூஜை பிரச்சனை இருப்பாங்க, சைலத்தில் சில அயோக்கிய பிரச்சனை இருப்பாங்க, வைரத்தில் சில அயோக்கிய பிரச்சனை இருப்பாங்க. நீங்க பாப்பானுக்கு பிறந்தா புண்ணியம் நினைக்கிற பசங்க அவனுமே இத பழப்பிக்கே வருவான். ஒரு ஊர் நாகரீகமாச்சது. இப்போ நாகரீகம் என்ன அர்த்தம்னா, பகுத்தறிவு மகாநாடு, பகுத்தறிவு சங்கம் ஏற்பட்டதுன்னா அது பேர் நாகரீகம்னு பேர். மூட நம்பிக்கை இல்லாம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்யறது. இப்ப நாகரீகம் அந்த கிராமம் நாகரீகத்தை வந்துக்கிறது, அந்த கிராமம் முன்னேற்றம் அடைஞ்சது அப்படின்னு சொன்னா அங்க பௌத்திரிக சங்கம் உண்டாச்சு, நேஷனலிஸ்ட் சங்கம் உண்டாச்சு அப்படின்னு. அது இன்னைக்கு அன்னைக்கு முன்னேற்றத்துக்கு என்ன அர்த்தம்னா, அங்க வர்ணாசிரம சங்கம், வர்ணாசிரம சொல்றது இல்ல, முதல்ல வர்ணம் வரணும்னு சொல்லி ரொம்ப பிரச்சாரம் பண்ணிட்டோம். அதுக்கு பதில் அங்க என்ன சொன்னா சொன்னேன், சனாதனம்னா பழைய முறையும் அப்படித்தான் செய்தான். நம்ம தோன்ற பேர் 1915-20 இந்த உணர்ச்சிகளுக்கு வந்து பாப்பா வெறுப்பு ஏற்பட்ட பிறகு சனாதனம்ங்கிறது அடங்கி போச்சு. வெறுப்பெரிய அத்தான் பயந்துகிட்டோம். யோகாச்சாரியாவே இவன் கூட வெறுப்படியா சொல்லலை, பழமை படி இருக்கணும், சாஸ்திர படி இருக்கணும், சனாதனம் அது வந்து கொஞ்சம் மாறணும். அது வரபோது நாமளே எவ்வளவு மோசமா இருந்தோம். ஆச்சாரி சொல்லுவா நம்ம சூத்திரன் சட்டம் கொலை இவன்தான், நம்ம பொம்மை சொல்லுவாங்க அவங்கள்ட்ட சுண்ணாம்பு கூட வாங்கக்கூடாது. அவன் நம்ம சூத்திரன்மா, நாம அவனுக்கு அவன் சுண்ணாம்பு வாங்கக்கூடாது, நாம சொல்லிக்கிட்டே இருந்தோம். பத்து சேடு தேவாங்க பிராமணம்மா, நாம அவனு சேட பயில இருப்போம், நம்ம இழிவா பேசுவோம். பத்மக்காரி நம்ம சூத்தான் சொல்லலாம், அவனுக்கு நாங்க தங்கி பிடிக்க மாட்டோம். என்னமோ என்ன தண்ணிக்கு என்ன வித்தியாசம், குடிச்சா என்ன, அதை பத்தி கேள்வி இல்லை. அப்ப சொன்னதெல்லாம் ஜாதியை பத்தி அவன் என்ன பேசினாலும் அதெல்லாம் பேசுவேன். அப்படி வந்தது மரியாதை இருக்கும் வந்த பிறகு ரகசியமா சொன்னது பச்சாமமா சொன்னோம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 1910 முன்னே எனக்கு ஜாதி கிடையாது, எச்சியும் கிடையாது. பிபியில எவன் சொல்லிட்டு பிஜி பிடிச்சு போட்டாலும் அதை பொழுக்குவேன், நான் அதை பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பேன். ஏதாவது கழிச்சவனா தெருவில் போட்டிருந்தானா அதை எடுத்து கழுவி வாய்ப்பு போட்டுருவேன். என்னன்னு இல்லை, இந்த நாய்க்கு அம்மா சாஞ்சி கழிப்பாங்க குழந்தைங்களுக்கு, வீட்டுல பலகாரம் வேலை பண்ணி தலையை சுத்தி கொண்டாந்து ரோட்ல போடுவாங்க. அன்னைக்குன்னா வேட்டையாடுறேன், உரிய கருப்பில் கட்டிட்டு அதை தூக்கி என்னன்னா உள்ள போட்டு எங்கூட 10% வருவாங்க. இந்த மலை ரொம்ப எச்சைகளை எடுத்து வச்சு ஒன்னா பங்கு கொடுத்தீங்க, அந்த மாதிரி நாங்க அந்த எச்சை எல்லாம் அதை எல்லாம் பொறிஞ்சிச்சுன்னு சாப்பிடுவோம். என்ன
வேணும் என்ன அப்படின்னு நினைக்க தீனு போச்சு. அந்த மாதிரி இருந்தது பாலத்தில் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மாறி வருது. இப்ப மேல போறோம், எங்க போய் நிற்பம்னு தெரியாது. இருக்கிற ஹில்ல பார்த்து வெக்கப்படுறோம், இருக்கிற கோணாலு நீக்க வேணுங்கிறோம். அந்த முறையில் தோழர்களே, இன்றைய தினம் நாம சூத்தல பாப்பானுக்கு தாசி மகன் தீண்டப்படாதவ கோயிலுக்கு போகக்கூடாது. போனா வாசு படிக்க வேண்டிய தானே நிக்கலாம், உள்ள போகக்கூடாது. நம்ம சாமியே நாம தரக்கூடாது, நாம அடிச்சு காசு வச்சு விற்பதில் நிலைமையே இருக்கிறோம். சாஸ்திரப்படி மாத்திரம் இல்லாம சட்டப்படியும் இருக்கு. இதை நம்ம நாளா சொல்லிட்டு வரோம்னாலும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இதுல கொஞ்சம் முளைச்சு நமக்கு அறியும். இப்ப ரொம்ப தீவிரமான உணர்ச்சி இருக்கிறோம். ஏன் இன்னைக்கு இந்த தீவிர உணர்ச்சி திடீர்னு வந்தது அப்படின்னு நீங்க கேட்கலாம். போன வருஷத்துல அல்லது சிந்தனை தீண்டாமதான் ஒழிஞ்சு போச்சுங்கிறாங்களே, இந்த கோயிலுக்கு போன மாத்திரம் ஏன் வெளியே நின்றுங்கிறான். சாமியை தொட்டா தீட்டாகும்னு சொல்றான், அப்ப தீண்டாம எங்க போச்சு, ஏமாத்திரம். அதனால தீண்டாம இல்லைன்னு சட்டத்திலையும் சொல்லிட்டான், தத்துவத்திலையும் சொல்லிட்டான், காரியத்துல சில இடங்களில் வச்சுட்டு அதுக்கு இங்க சம்பந்தம் இல்லைங்கிறான். அண்ணன் இவன் என்ன இருக்கு அப்படின்ட்டு அந்த கோவிலையும் தீண்டாம இருக்க கூடாதுன்னு ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சு ஆளுகளை சேர்த்துனேன், இப்ப கோவிலுக்குள்ள போக போறோம். அந்த கோவில்ல சாமி இருக்கிற வீட்டுக்குள்ள போவோம். கட்டங்காக வந்தா வரும் ஆறாவது வர்றீங்கன்னு நிறைய ஒரு 1000-2000 பேர் பேர் கொடுத்தாங்க. ஒரு நாள் ஏற்பாடு பண்ணோம், போறோம்னு ஆரம்பிச்சோம். என்ன தோணியோ நம்ம கலைஞர் முதல்வர் டாக்டர் அவர் சொன்னாரு, சொல்லி இருக்கார், எனக்கு இந்த வேலைக்கு இவர் போறாரு, பெரிய கலவர மாட்டாய் போகும், நானே சட்டம் பண்ணி போறேன், தாராளமா போயில ரெண்டாம் பேர் தெரியாம இல்லைன்னா இப்படி போகணும் அப்படின்னாரு. சரி, அவர் சொன்னத உடனே ஒத்துக்கிட்டேன், 15 நாள் ஒத்தி போட்டேன். இந்த மாதிரி சொன்ன நம்ம முதல்வர் இப்படி சொன்னார், ரொம்ப சௌக்கியம், கரவரம் இல்லாம நடக்குது. இது ஒரு கோவிலுக்கு பண்ணாக்கா அப்புறம் இன்னொரு கோவிலுக்குன்னு வரும், அதனால சட்டத்திலே செஞ்சிடுறோம். சரின்னு ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி அவர் 2 நாள் ஏறக்குறைய சட்டமே பண்ணி போட்டார். நம்முடைய கோவில்களிலே இந்துக்களுடைய கோயில்களில் இந்துங்கிற தலைப்பில் வந்தவன் எவனும் பூஜை பண்ணலாம், பாப்பாங்க பண்ணணும்னு இல்லை அப்படின்னு சட்டம் பண்ணி போட்டார். அப்புறம் பூஜை பண்ணாமல் அப்ப நீங்க போறதுல என்ன ஆச்சு அப்படின்னு இருக்க போட்டு அப்படின்னு அந்த சட்டம் வந்தது. வந்த உடனே மலையாளத்துக்காரன் உடனே இங்க சட்டம் வந்தது, அந்த காரியத்தில் அவன் நடத்திட்டான். எல்லாம் விட்டு மலையாள கோயில பூஜை பண்றாப்புல இன்னைக்கு நடக்குது. நீங்க என்ன பண்ணா, ஒரு 5 பாப்பானுங்க சேர்ந்து இந்த ஹைகோர்ட்ல போனா இங்க இவனுங்களுக்கு சட்டம் பண்ணி நடப்பானுங்க. சட்டத்தை பத்தி கவலை இல்லாத ஜாதிப்படி நடக்கிற ஜட்ஜுகள் சுப்ரீம் கோர்ட்ல தான் இருக்கானுங்க. அவனுங்கிட்ட போனா சென்னிச்சா போயிடும்னு அவங்கிட்ட போய் கோர்ட்ல போனோம். என்னன்னா பிரவேசிக்கலாம், பிரவேசிக்கலாம், சட்டம் பண்ணி போட்டான். அந்த ஜட்ஜி என்ன பண்ணா, இந்துக்களுக்கு சாஸ்திரம் இருக்குது, அப்படிதான் அவர் நடக்கணும். இந்துக்கள் சாஸ்திரப்படி இந்த கோயில் சம்பிரதாயங்களுக்கெல்லாம் திட்ட ஆகமும் இருக்குது, அந்த ஆகமத்தின்படி கோயிலுக்குள்ள சுத்தரும் போகக்கூடாது. ஆனால அந்த சட்டம் செல்ல அப்படின்னுட்டான். அப்புறம் கோயிலுக்கு போகலாம்னா
சட்டம் பண்ணாரு, சட்டம் பண்ணாரு, செல்லாது நின்றுட்டாங்க. பிள்ளைங்களாவை நினைச்சு போச்ச, அது அதிகமா கூட எழுதி போட்டோம். சூத்துல என்ன தாழ்ந்தவன், ரெண்டு ஜாதி தான் உண்டு இருந்தான். அரசியல் சட்டத்துல ரெண்டு ஜாதி தான் இருக்குது. ஒண்ணு பாப்பா பிராமண, இன்னொன்னு நம்மள நாம சூத்திர. ரெண்டே ஜாதி தான் சந்திராச்சாரியும் சொல்லிட்டான், சட்டத்திலும் ரெண்டு ஜாதி தான்ட்டான். ஆனா இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி நாலு ஜாதிக்கும் இருந்தாங்க. சத்திரிய உறவு போலாம் சூத்திரம், வைஷ்ணவ உறவு போலாம் சூத்திரம், சத்திரியும் தொட்டா இவ்வளவு தான் பாவம், இவ்வளவுதான் ராட்சித்தம், இவ்வளவுதான் சடங்கு. வைஷ்ணம் தொட்டா சூத்திரம் தொட்டா அதிகம். இப்படி படிப்படியா ஜாதியை நிறுத்தி ஆரம்பத்தில் ஒரு ஆரம்பத்தை எடுத்து போட்டு திருப்பி போட்டான். அப்புறம் என்ன இப்பச்சு ஆரம்பத்துக்கு உசுறு வந்துட்டது. இந்த ஒவ்வொன்றே ஆரம்பப்படி ஆரம்பப்படி என்ன பேசலாம் தலந்தா உண்டா. அப்புறம்தான் இந்த ஆரம்பம்னா என்ன, இதுக்கு ஆறு தலைவன், எப்ப எழுதுனது, எவன் சொன்னவன், நாகே இல்ல நம்ப வேண்டியது அவன் சொல்றது. ஏதாவது ஆகமம் பூந்து பார்த்தா இந்துக்களுடைய ஆகமம் தான். இந்துன்னா என்னடா அண்ணா, ஒண்ணுமே இந்துன்னா என்ன, யார குறிப்பிடுகிறது, என்ன ஆதாரம் அதுக்கு, அதுக்கு தலைவன் ஆறு, அதுக்கு காலம் என்ன, எவனால் சொல்ல முடியுமா? ஆனா நாம என்ன அதுல பட்டுக்கிட்டோம். இந்துங்கிறது வியாக்கியானம் சொல்ற ஐயா, சட்டத்தில் இந்தியாவில் உள்ள மக்களிலே கிறிஸ்தவன் முஸ்லீமும் பார்சி இவங்க தவிர்த்த மற்றவங்க எல்லாம் இந்துக்கள், இந்துக்கள் தான் வியாக்கியம். அது என்னடா, பௌத்தம் இருக்கலாம், சமணம் இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இல்லாத நாட்டில் இருக்கலாம், மதத்து கடவுள் நம்பிக்கை இல்லாம இன்னும் பௌத்தவாதிகள் இருக்கிறாங்க, கடவுள் மதம் சாத்திர சமூகத்தில் நம்பிக்கை இல்லாதவங்க, இவங்க கட்சி இல்லாதான், இவங்களும் இந்துக்கள் தான், இவங்களும் பாப்பாவுக்கு தேவையா மக்கள் தான். சட்டம் நாட்டின் பாப்பா கிறிஸ்தவனா முஸ்லீமா பாசியா ஜீவதண்ணா சட்டம் இத காயப்படுத்தின ஆரம்பத்துல இன்னைக்கு எவனும் சொல்ல மாட்டானே ஆகமங்கிறது நமக்கு தெரியும், தெரிஞ்ச ஆர்வம் இல்ல, தெரியாதவன்ல சரித்திரம் இல்ல இருக்கு. அவன் சொல்றதுதான் எப்படி ஆச்சு அந்த யுகம் அதுல எவ்வளோ இருந்தான் வசிக்க வெங்காயம் இந்த பயிர்களுக்கு ஆயுஷ் என்னடா, 10 லட்சம் வருஷம், 8 லட்சம் வருஷம், 15 லட்சம் வருஷம். அது ஏன் இன்னைக்கு சட்டத்துல நமக்கு தீர்ப்பு அரசாங்கத்தோட யோகு, அதுக்கு முன்ன நம்ம யோகு. இப்ப நமக்கு சட்டப்படி தீர்ப்புன்னா அந்த சட்டத்துல உபயோகப்படுத்துற வார்த்தைகள், உபயோகப்படுத்துற ஆளுகள் யாருன்னா ஒருத்தனுக்கும் தெரியாது. போன யோகம் அதுக்கு முந்தின யோகம் அவன் ஆறு, அவன் ஆறுதன், அவன் விசாமித்தவன், அவன் வசிஷ்டன், அவன் எக்கன், அவன் இவங்க எல்லாம் இருந்திருப்பானா எங்க இருந்தா இவன் இருக்கிறது 10 ரூபாய், 8 ரூபாய், 15 ரூபாய் இருக்கானுங்க.
எங்க இருக்கிறான், மேல் லோகத்தில் இருக்கிறான். இங்க வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணான்னா எந்த வழியில வந்தா, எந்த வழியில போனா, எந்த ஊர்ல இருந்தா, என்ன சொல்றேன், நான் இல்ல, அப்பா எதை சொல்றானா அதுதான் கடவுள், அதுதான் சட்டம், அது படிக்கிட்டா நடக்கணும், இல்லாவிட்டா சிப்பர். அந்த அளவு வந்துட்டு இப்போ அதைத்தான் இப்ப நாம சிவராஜ்யங்கிறோம். இந்த சுதந்திரங்களுக்கு யோகி என்ன, இந்த அரசாங்கம் சுதந்திரம் வந்த உடனே இந்த சுதந்திர நாட்டில் கடவுளுக்கு மதத்துக்கு மத சம்பிரதாயத்துக்கு இந்தியா சுதந்திர வந்த நாட்கு சீக்கிர ஸ்டேட், சீக்கிர ஸ்டேட்னா கடவுள் மத சம்பிரதாயம் கிடையாது, அது இப்படியே நடக்க வேண்டியது. இன்னைக்கும் காந்தி சொன்னான் சாஸ்திரத்திற்கு சட்டம் இல்லை, ஆனா தீர்ப்புல கடவுள் மதம் சாஸ்திரம் சம்பிரதாயம் நடத்திருக்கு. அது என்ன, மறுங்கி போன சாஸ்திரங்கள் 10,000, 20,000, 150,000 வருஷத்துக்கு முன்னாலே நடந்தது உண்டாக்குன சாபனங்கள் என்று சொல்றது. அப்படி அவ்வளவு காலத்து சாதனம் ஒண்ணு இல்லை, இருக்க முடியாது. இப்ப 2,000-3,000 வருஷத்துக்குள்ள உண்டானது அந்த வருஷம் போட்டுக்கிட்டோம், அதை அமல்ல கொண்டாந்துட்டான். தீர்ப்புல வந்துட்டு என்ன தீர்ப்பு எல்லாம் சொன்னாங்களே, நான் சொல்றேன், பார்த்தான் பிராமணன், மற்றவங்க எல்லாம் சூத்திர, பாப்பான்னா கடவுள் சமாமம், சூத்திர என்ன கேள்விய மகன், அவன் போட்டாச்சியெல்லாம் பாப்பானுக்கு பாப்பாச்சு. இதுதான் இன்னைக்கு, இதுதான் இன்னைக்கு தீர்ப்பே ஆயிப்போச்சு. இதைத்தான் என் நாம இப்போ இருக்கு இருக்கு ரொம்ப மோசமா போகுது. உலகம் எல்லாம் முன்னேற்றம் அடி நம்ம நாடு சுத்த பட்சிக்காரிய போகுது, விஞ்ஞானத்துல விருத்தியாகுது, நம்ம மூட நம்பிக்கையில விருத்தியாகிறோம், யாருமே கவனிக்க மாட்டேங்கிறோம். ஏற்காவது ஒரு காரியம் பார்த்து விட்டுறோம், என்ன பார்க்கிறோம், நான் எப்படி செக்குலர் ஸ்டேட்டு கடவுள் தான் இல்லை, நியாயத்தில் தீண்டாம இல்லைன்னு சொல்லி போட்டேன், சட்டத்திலே தீண்டாம கிடையாது இருந்துச்சு, ஆனா மதத்தில் இருக்குறாங்க, சட்டத்தில் தீண்டாம இல்லை ஆனா மதத்தில் இருக்குது, அது போய் நடந்தாலும் அப்ப எங்களுக்கு மார்க்கல் என்ன, பேர் தான் மார்க்கல் தவிர காரியத்தில் என்ன, எத்தனை நாளைக்கு இப்படி இருக்குது, ஏதோ போராடணும், கொஞ்ச நாளா பாப்பானே ஜெயிச்சோம், எதுல ஜெயிச்சோம், உத்தியோகத்திலே அவனே 190 பேரா உட்கார்ந்து இருந்தான், அதுல பிரவேசிச்சு கொஞ்சம் நாம பங்கெடுத்துக்கிட்டோம், நல்ல பங்கு நமக்கு, அதை தவிர வேற எதுல மாறிட்டு இருக்கலாமோ, எந்த மூட நம்பிக்கை ஒளிஞ்சு போச்சு, எங்க பார்த்தாலும் கடவுள், எங்க பார்த்தாலும் கோயில், எங்க பார்த்தாலும் உற்சவம், நெரு பிடிச்சி வந்த தேர்தல்லாம் புதுசு புதுசா உச்சிட்டு வந்துருக்கு, விழிஞ்சு போயிட்டு கோவில் எல்லாம் இப்ப கட்டப்படுது, சிக்கல ஸ்டேட் ஆயுத கட்சியோ பழுத்தீர கட்சி, ஆயுத பழுத்தீர்காரன்தான், அது கூட இப்ப சில பேர் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மந்திரியில் பேரு சில பேர் பழுத்தீர்காரன் தான், ஆனா ஓட்டுக்கு கோயில் கட்டினத்தானே ஓட்டு வரும், அதனால கோயில் கட்ட வேலையும் பார்த்து போயிட்டுதா இருக்குது அவங்களுக்கு, நமக்கு ஓட்டு தேவையில்லை பாருங்க, நமக்கு ஒண்ணு எப்படி இல்லை பாருங்க, அரசாங்கம் நம்ம கொள்கைகளும் அவங்க விரோதமா நினைக்கிறவங்க அவங்க ஓட்டோட அவங்களுக்கு எவ்வளவு செய்யலாமோ அவ்வளவு நாம செய்யலாம், அதையும் நம்ப முடியாது, நாம நாம செய்யறோம். ஆனால் இப்ப நாம இந்த விதமான பேதங்களை ஒழிக்கிறதுக்கு பாடுபடணும், வாயில பாடுபட்டா முடியாது, சும்மா பேச்சளவில் சட்டத்தில் இருக்கிறத எப்படி முடியும், அப்பா இருக்கிறான் 3 பேர் அவனை கொள்ளலாம்,
கடைக்கு வாங்கலாம்னா சீச்சு போட்டு அதான் பாப்பான கொள்ள வர்றீங்கன்னா வருவாங்க இவங்க பேர். அந்த மூணு பேரையும் தேடி தேடி கொண்டு போனா கொள்ளுங்களா, சட்டத்தை என்ன போறது அரசாங்கத்தை கொள்ள வேணா சட்டம் மாறும். பாப்பான கொள்றதுனாலே முடிஞ்சு போகாத விஷயம், சட்டம் மாறும். அதுக்கு வேண்டிய காரியம் செய்யணும், அதைத்தான் சிந்திச்சோம். அதுக்கு வந்து இந்த சட்டம் அவங்க கோர்ட்டு தீர்ப்பு நாம் செய்த காரியம் செல்லாதுங்கிறது. இன்னும் சில பழக்க வழக்கங்கள் மாறணுன்னு சொல்ல மாட்டிக்குவாங்களா? தீண்டாமை இல்லைன்னு சொன்னா தெளிவா சொன்ன தீண்டாமை கிடையாது, ஆனா மதத்தில் இருந்துட்டான். என்னடா மதத்துலன்னா கோயிலுக்கு போனா வெளியே நிக்கணும்டாங்கிறோம். என்ன கோயில் இருந்த கோயில், சாரங்கம்பாடி கோயில். இந்த சாரங்கம்பாடி கோயிலுக்கும் திருவள்ளி இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு என்ன வித்தியாசம்? இங்க இருக்கிற கல்லுக்கும் அங்க இருக்கிற கல்லுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த சாரங்கம்பாடி கோயிலுக்குள்ள இருக்கிற போது என்ன ஒத்தி, வெளியே வந்த மரத்தடி இருக்கிற போது என்ன மட்டும்? இதே காரியம் பண்ணித்தான் வெளியே இருக்கு அத பண்ணுறாங்க. அவன் பார்த்து சொன்ன தீர்ந்து நான் போகலாம், கோயில் போனோம்னா குளிக்கலாம், மடி கட்டிக்கலாம், பட்டு கட்டிக்கலாம், எச்சமெரிக்காக பாவலா போட்டுட்டு போகலாம், திடீர்னு கோயிலுக்கு போகலாம். அந்த வாக்கப்படி கண்டவுடனே டக்குன்னு நின்னுக்குவேன். ஒரு வயதுல நம்ம குளிவு பிடிச்சி விட்டு விடுறது இல்லை, இந்த மடையிலே நின்னுக்குறாங்க. ஏண்டா முட்டாளைக்கு வெளியே நிற்கிறேன், உள்ள போனா தீச்சுங்க. ஏண்டா தீச்சு, நீ மனுஷன் தாண்டா இல்ல நான் சூத்திரமங்க. நம்மளே ஒத்தி வச்சு நம்மளே இருந்தவா நிறைவேற்றி வைக்கலாம். இப்ப இதுலாம் எப்ப மாறப்போகுது? என்ன மாற்ற வேணும்னா அதுக்காக பாடுபட்டுதான் ஆகணும். சட்டத்திலேயே இல்லையே, போலாம் சொன்னதான் சட்டம் மாற்றிட்டானே. நாங்க என்ன சொல்றோம் இப்ப இருக்கு, சட்டத்தை மாற்று. சட்டத்துல தீண்டாம இல்லை. இது மதத்துல தீண்டாம இல்லை. இப்ப நீ சட்டத்துல தீண்டாம இல்லைன்னு போட்டிருக்கிற, எந்த காரணம் கொண்டும் தீண்டாம இல்லைன்னு அதுக்கு ஒரு புள்ளி போட்டு மதத்தை தவறன்னு அப்புறம் பண்ணிக்கிட்ட. அப்புறம் சட்டத்துல ஒரு வரி எழுதிடு, எந்த முறையிலேயும் தீண்டாமை இல்லைன்னு எழுதியிருக்கிற. அந்த தீண்டாமைங்கிறத அடிச்சு போட்டு எந்த முறையிலேயும் ஜாதி இல்லை. என்ன நட்டம் உனக்கு, என்ன நட்டம் எவனுக்கு? ஆபத்து ஜாதி நூற்றுக்கு மூணு பேரா இருக்கிற பாப்பாங்க போய்கிட்டீங்க போயிடும், தேமாத்து போறதுக்கு போயிடுமான சொல்ல மற்றவனுக்கு எல்லாம் என்ன கேடு? 97 பேருக்கு என்ன நட்டம்? ஓட்டு கணக்கு பார்த்தா நாம கோடிக்கணக்கா இருக்கு, நம்ம லட்சக்கணக்கா இருக்கிறோம். நம்ம ஓட்டுல தான் அரசாங்கம் வருது, நம்ம ஓட்டுல தான் சட்டம் செய்யப்படுது. அந்த சட்டத்தில் நம்ம தேவையா எப்ப வேணா இருந்தா தீண்டாத வேணா இருந்தா நாம மனுஷனா? நாளைக்கு தான் நீ ஓட்டு கொடுத்து மாத்த முடியுமா? அவன் பணம் சேர்த்து வச்சிருக்கான் அந்த அம்மா, ₹6,000,000 வச்சிருக்கா வர எலெக்ஷனுக்கு. ஆரம்பிக்கிற போது ₹15,000,000 வச்சிருக்கு எலெக்ஷனுங்களா, ஒரு மாதத்துக்கு 1,00,000,000 ஓட்டு வந்துருக்கு. இன்னைக்கு அப்புறம் நம்ம சங்கி விடுது. நாம சொல்றோம் மாத்தியா சுதந்திரங்களை, பூரண சுயேட்சைங்களை, 71 வயசானவனுக்கெல்லாம் ஓட்டுங்கிற கணக்கு பார்த்து எப்படி செய்ய அதைப்படி செய்ய. 71 வயசு ஆனவனா நான் தேவையான ஓட்டு பண்றோம்,
பண்ணி வச்சிருக்கிற முறையில மனுஷன் ஒவ்வொருத்தனும் அவனை பத்தி சிந்திக்க இல்லாம காசு வந்தா ஓட்டு பண்றான். அப்புறம் எங்க போறது நாமோ? நாங்கள் நான் அரசாங்கத்தை கேட்கணும், அரசாங்கமே மாத்தினேன். சீதா மீன்னா எங்க வந்தது? தெருவிலே கிடந்தது. தீண்டாத்தையும் சாஸ்திரப்படியே ஆகமப்படியே இருந்த காரியம் தானே. தீண்டாமையில முதல் மண்டலத்துல பாப்பான் இருக்கு, இரண்டாவது மண்டலத்துல என்னமோ சூத்தன் இருக்கலாம், வச்சுங்க நாம இருக்கலாம். மதுரை சிவத்துல அந்த பகம் இருக்கு, பஞ்சமி சக்தி பயன் சொல்றவன் படிதானே ஒவ்வொரு இடத்துக்கும் அங்க தாழ்த்தப்பட்ட எங்களோடு நிற்கிறானே கோயில் இரண்டாவது மண்டபத்தில், அது ஆகமத்துக்கு வராதம் இல்லையா? நாங்க வந்து இடம் ஆகம் கேட்டு போனா பரவாயில்ல, நீங்க இருக்கிற இடம் ஆகம் பாதுகாக்கணுமா? சாரமாய் கோயிலுக்குள்ளே இதுக்கு முன்னே வரக்கூடாது, சில பேர் மதுரை எல்லாம் நாடாரே உள்ள வரக்கூடாது. சாய்வு போவோம் இல்லையா? மிஸ்கம் போவோம், மட்டமெல்லாம் போவோம். இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கோயிலுக்கு நாடா போகக்கூடாது. பண்ணிருந்தது இப்படி பல ஊருக்கு பல மாதிரியா இருந்தது. எல்லாத்தையும் ஒரு வரியில எடுத்தாய் போச்சு. அந்த ஆகமம் தானே இதுவும். இதுக்கு மாத்திரம் என்ன இல்ல, இதுக்கான இப்ப வேலை பண்றதுனால கொஞ்சம் ஜனங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஆகம் கொண்டாந்தாலும் கொண்டாந்துட்டு தப்பா உள்ள விட்டுட்டான்னு கேள்வி எல்லாம் போச்சு. இனிமே வெங்கு பழைய நிக்கிற இடத்துலாம், சக்தி நிக்கிற இடத்துலாம், மற்ற நிக்கிற இடத்துலாம் அப்படின்னு வந்து அடுக்கிறவங்க ஆதாரம் எல்லாம் நிற்க முடியாது ஆராய்ச்சிக்கு. இந்துக்களுக்கு தான் அங்க இந்துன்னா ஆளுன்னா உன்னாவே சொல்ல முடியாது. இந்துன்னா ஆறு, இந்துன்னா எது இருக்குது? இந்து மதங்களுக்கு என்ன ஆதாரம்? கிறிஸ்து மதத்துக்கு ஆதாரம் இருக்குது, பைபிள். கிறிஸ்து மதத்துக்கு தலைவன் இருக்கிறான்.